உழைப்பதில் மகிழ்ச்சி கொள்ளும் ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 12 வீட்டில் ராகு பிரவேசம் செய்வதால் இதுவரை இருந்த பயம் விலகி நிம்மதி பெறும் உச்சி வரும். நோய் நொடிகள் நீங்கி ஆரோக்கியம் மேம்படும். குடும்ப உறவுகள் மேம்படும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பணம் ஆன்மீக பயண செலவில் போய் முடியும். இது உங்களுக்கு மிகுந்த மனநிறைவை அள்ளி வீசும். இளம் வயதினர் ஆண்கள் பெண் தோழிகளுடனும் பெண்கள் ஆண் நண்பர்களுடனும் இறுக்கமான உறவில் ஈடுபடுவார்கள். ஆதலால் தந்தை தடையாக வருவார். வாட்ஸ்அப் ஆப்பிற்கு பாஸ்வேர்ட் போட்டு மொபைல் பாஸ்வேர்டை அப்பாவிடம் சொல்லிவிடுங்கள். அப்பாவுடனான கருத்து வேறுபாடு குறையும். அவர் இந்த வீடியோவை பார்க்காதவரை மட்டுமே. வீடு கட்டும் யோகம் இருப்பதால் கான்ட்ராக்டரை சற்று உற்று நோக்குங்கள். இல்லையெனில் கண்ணுக்கு தெரியாமல் அதிகம் செலவாகிவிடும். தொழில் முனைவோருக்கு புதிய ஆர்டர்கள் வந்து சேரும் காலம் இது. புதிய வேலை ஆட்களை நியமனம் செய்து வேலையில் அமர்த்துவீர்கள். எதிர்மறையான சிந்தனையால் வெளிநாடு சென்று பணம் ஈட்டும் எண்ணம் தோன்றும். கேது உங்கள் ராசிக்கு 6 வீட்டுக்கு வருவதால் சிக்கலை கொடுத்து வந்த எதிரிகள் இனி கப்ஷிப் என்று இருப்பார். கடன் இஎம்ஐ தொல்லைகள் குறையும். குடும்பத்தில் மகிழ்ச்சி வரும். இதுவரை இருந்து வந்த மனக்கசப்பு சந்தேகம் ஈகோ குறைந்து ஒற்றுமை நிலவும். குடும்பத்தில் எதிரியும் வழிய வந்து பேசுவார்கள். வேலை பார்ப்பவர்கள் தங்களுக்கு மேல் வேலை பார்க்கும் நபர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். அவர்களில் சப்போர்ட் நன்றாக கிடைக்கும். மொத்தத்தில் ராகு கேது பெயர்ச்சி இருள் நீங்கி உங்களுக்கு யோகமாக அமையும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தங்களின் அன்பான ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.